வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் இந்திரா. நம்ம சாப்டர் 8 பார்த்துட்ருக்கோம், டிஃப்ரென்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். எக்ஸஸ் 8.1 பார்த்துட்ருக்கோம். செவன்த் சம் பாருங்கள். ஷோ தட் த பர்சன்டேஜ் எரர் இன் த nth ரூட் ஆஃப் அ நம்பர். என்ன நம்பர்னு கொடுக்கல, சரிங்களா? nth ரூட் ஆஃப் அ நம்பர். அந்த நம்பர் இப்போ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எக்ஸோட nth ரூட் எப்படி எழுதுவீங்க? இப்போ நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எக்ஸோட nth ரூட், அப்போ 1/n எழுதுவீங்க, சரிங்களா? இதோட பர்சன்டேஜ் எரர், புரியுதுங்களா? பர்சன்டேஜ் எரர் இஸ் அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 1/n times a percentage error in the number. இந்த நம்பருக்கு பர்சன்டேஜ் எரர், இந்த நம்பருக்கு பர்சன்டேஜ் எரர் என்ன ஃபார்முலா? dx/x/100. இதான் உங்களுக்கு பர்சன்டேஜ் எரருக்கு ஃபார்முலா. அப்போ இந்த நம்பரை நம்ம வேறு ஏதாவது எடுத்துக்கணும், ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது, அங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ தானே y-ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும், இந்த நம்பரை ஃபுல்லும் நான் y-ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதோட பர்சன்டேஜ் எரர், அப்போ என்ன வரும், dy/y/100 = நம்ம என்ன சொல்லணும், 1/n(dx/x)/100 சொல்லணும். க்வெஷ்சன் புரியுதுங்களா? ஷோ தட் த பர்சன்டேஜ் எரர் இன் த nth ரூட் ஆஃப் த நம்பர். அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, நம்ம நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், எக்ஸோட nth ரூட், அப்போ x/1/n இஸ்னா ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 1/n, அப்போ 1/n times த பர்சன்டேஜ் எரர் ஆஃப் த நம்பர். நம்பர்னா எக்ஸ், எக்ஸோட பர்சன்டேஜ் எரருக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம், dx/x/100. இங்கேயும் வேரியபிள் எக்ஸ், இங்கேயும் வேரியபிள் எக்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த வேரியபிள் நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு பர்சன்டேஜ் எரர் தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ dy/y/100 இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரி, இப்போ சொல்யூஷன் போகலாமா? ஓகே, சொல்யூஷன் அடுத்து பாருங்கள். லெட் எக்ஸ் பி த நம்பர். அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸோட nth ரூட், அப்போ x/1/n, அதை f(x), அதாவது நான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? ஸோ y=x/n இருக்கு, 1/n இருக்கா? கீழே அந்த வேரியபிள் வரணும் அப்படின்னா, லாக் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மட்டும்தான் கீழே வரும். ஸோ பாருங்கள், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் லாக் எடுத்துருக்கோமா, லாக் y=log(x/1/n). ஸோ அப்போ log m/n என்ன ஃபார்முலா பாருங்கள், n log m, அந்த பவரில் இருக்கிறது உங்களுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ log y=, பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துருச்சு உங்களுக்கு, 1/n(log x). அகைன் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் அந்த வேரியபிள் கீழே வரும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், லாக் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் பாருங்க, 1/y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறதால dy/dx=1/n log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 1/x, சரிங்களா? நெக்ஸ்ட்டு dy/y, இந்த டிவிஷனில் இருக்க dx அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு dy/y=1/n(dx/x), என்ன என்ன உங்களுக்கு பேலன்ஸ், 100. ஸோ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறீங்க, 100 மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, வந்துருச்சா ரிசல்ட், வந்துருச்சா? ஸோ dy/y(100)=1/n டைம்ஸ் த பர்சன்டேஜ் எரர் இன் த நம்பர், அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூட். Thank you, students.